அன்பானவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பது எனக்கு அதிக சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்ஸ் அண்ட் ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய இயேசு சந்திக்கிறார் குடும்பங்கள், உங்கள் எல்லாரையும் நினைத்து நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஆமேன். தேவன் உணர்த்தும் போதெல்லாம் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆமேன். நீங்களும் எனக்காகவும் இயேசு சந்திக்கிறார் ஊழியத்திற்காகவும் ஜெபித்து வருகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த குறுஞ்செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா? கர்த்தர் உங்களோடு பேசி உங்களை பலப்படுத்துகிறதை நீங்கள் உணர்றீங்களா என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. முடிஞ்சால் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் மூலமாகவும் இந்த காரியத்தை மற்றவங்களுக்கு கொண்டு போங்க. இதன் நிமித்தம் தேவனுடைய ராஜ்யம் விரிவடைந்து கொண்டே போகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தை என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம், அதாவது 2 கொரிந்தியர் 3:3. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஆறுதலின் தேவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் யாரு? ஆறுதலின் தேவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. லாசரு கல்லறைக்கு இயேசு போகும்போது மார்த்தாள் மரியாள் அழுகிறதை கண்டவுடனே என் ஆண்டவரும் அவர் ஆவியிலே கலங்கி கண்ணீர் விட்டார் என்று ஒரு வசனமே இருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம் ஆண்டவர் யாரையா? மனதுருகிறவர். வியாதியஸ்தர்களை கண்டால் மனதுருகுவார், கஷ்டப்படுகிறவர்களை கண்டால் மனதுருகிற கர்த்தர். அப்போ இந்த நாட்களில் உங்களுடைய கடன், உங்களுடைய கஷ்டம், உங்கள் வியாதி, உங்கள் போராட்டம், கேட்கப்படாத ஜபங்கள், இவைகளினால் கலங்கி தவித்து கொண்டிருக்கிற என் அருமையான தேவ பிள்ளையே, உங்களுக்கு நேராய் வருகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆவியானவர், ஆறுதலின் ஆவியானவராக அவர் உங்களோடு கூட இருப்பார். இந்த உலகம் ஒரு உபத்திரவம் நிறைந்த, பாடுகள் நிறைந்த ஒரு உலகம். இந்த உலகத்தில் உங்களுக்கு எனக்கு உபத்திரம் உண்டு தான் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார். ஆனால் நாளெல்லாம் நீ உபத்திரப்படுவீங்க, நாளெல்லாம் கஷ்டப்படுவீங்கன்னு ஆண்டவர் சொல்லலை. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்க, இயேசுவாகிய நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்பா ஜெயித்தார், அப்பா வந்து வென்றுட்டார். அப்படின்னா பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஜெயிக்க தான் போகிறோம். கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொள்ளுங்க. அப்போ இந்த ஆறுதலான வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தை ஆறுதல் படுத்துதில்லை. நீங்கள் தனிமையில் சில கஷ்டங்களின் வழியாக, நெருக்கங்களினா வழியாக போகும்போது என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி 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 ஜெபிக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 28:12 நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல் இதுவே. என்னது? அந்நிய பாஷைகளை பேசுவது. அதுக்கு முந்தின வசனத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆவிக்குள்ளாக நிரம்பி பற்பல பாஷைகளை பேச 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 உங்கள் ஆவியில், உங்கள் சிந்தையில் ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் தருவார். பிரியமானவர்களே, தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். எதையாலும் இழந்து போய் நிற்கிறீங்களோ, தடுமாறிக்கிட்டு இருக்கீங்களா, நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்கிறேன், இதுதான் உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல, ஒரு மேன்மையான ஒரு நாட்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி பிடிங்க. நம்ம ஜோமண்ணெல்லாம் நல்ல பிதாவே, சகல ஆறுதலின் தெய்வமே, ஆறுதலின் ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகள் இப்போது என்ன பாதையின் வழியாய் போய்கொண்டிருந்தாலும் உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தி, ஆறுதல் படுத்தி, உற்சாகப்படுத்தி, பலப்படுத்தி, தைரியப்படுத்துகிறது மாத்திரமல்ல திடப்படுத்தி, சகல ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். இந்த ஜபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஹிந்தி மொழியில் மொழிபெயர்க்கப்படுகிற இதே செய்திக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. முடிஞ்சா நீங்கள் மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட
ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.